ஹலோ எரி ஒன் வெல்கம் டு காமிக்ஸ் லெக்சியாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கானின்ஸ் ஆஃப் கேலாக்சியோட இஷ்யூ லெவன் அண்ட் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கேன் அண்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்ம கடைசி இஷ்யூவில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ராக்கெட் வந்து ஈகோ முன்னாடி போய் நின்றுப்பார் இந்த மாதிரி ஏதாவது அவனுக்கு விட்டுருக்கலன்னா நீ சாக வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு ஸோ அதோடு வந்து கன்ஃபியூ ஆகுது நம்ம ராக்கெட் போய் நின்றுட்டு வாங்கடா அவங்க எல்லாரும் இடத்து சாவடிக்கிறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ராக்கெட் ஒன்று முன்னாடி பார்த்தா ட்ராக்ஸாக வந்து வராங்க அதாவது ஏகப்பட்ட ட்ராக்ஸ் வந்து நம்ம ஈகோ கிரியேட் பண்ணிருப்பாடில் ஸோ எல்லா ட்ராக்ஸும் வர நம்ம ஈகோ வந்து பா நம்ம ராக்கெட் வந்து ஒரு செகண்ட் வந்து பார்க்கறது பார்த்துட்டு என்ன நடக்குதுங்க நான் பார்க்கறது உண்மைதானா இவன் செத்து போயிட்டான் இவன் திரும்ப இவன் மூஞ்ச திரும்ப நான் பார்க்கவே மாட்டேன்ல நினச்சேன் ஆனால் இவன் திரும்ப இருக்கானே அப்படின்னு சொல்லி நம்ம ராக்கெட் வந்து யோசிக்காரு இன்னொரு பக்கம் நம்ம மேகஸ் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இங்கே இருக்காங்க என்னால் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது மூன்றாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க மூன்றாக வந்து இன்னொரு பக்கம் போகிறாங்க நம்ம மேகஸ் செஞ்சுட்டு மூன்றாகன் எங்கே போகிற எங்கே போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்க இந்த பக்கம் நம்ம மூன்றாக வந்து ஒரு ட்ராக்ஸ் கிட்டே வந்து போகிறாங்க போயிட்டு அவனோட மைண்டை வந்து ரீட் பண்ணுறாங்க பார்த்தா எல்லாமே வந்து வேறு மாதிரி இருக்குது அது தெரிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம மூன்றாக வந்து சொல்கிறாங்க ஸோ அப்படின்னா நீ வந்து உண்மையான ட்ராக்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம மூன்றாக சொன்னாங்க ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மூன்றன் வந்து டிராக்ஸோட பொண்ணு தான் அதனால தான் வந்து இந்த மாதிரி ட்ராக்ஸை வந்து அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நீ உண்மையான டிராக்ஸாக என்னென்னு சொல்லி பார்க்குறாங்க பட் ஆனால் இது வந்து ஒரு குளோன் மாதிரி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுமே வந்து நம்ம மூட்ராகன் வந்து இன்னும் கோவம் வந்துடுது ரொம்ப நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம மேக்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக மூணு டிராகன் வந்து கிரியேட் பண்ணுறாங்க அந்த மூணு டிராகனுமே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மூன்று டிராகனோட மொத்த போரும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆப்ஜெக்ட்னாலும் கிரியேட் பண்ண முடியும் அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரியலான பவரி வந்து தரும் அதாவது இப்போ டிராகன் வருதுன்னா அந்த ட்ராகனோட வாயிலேருந்து நெருப்பும் வர வைக்கலாம் அதுக்கு உடனே இன்ஃபினிட்டி கான்ஸ்லெட் வந்து வர வச்சு அதை சொடக்கப்பட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னால் அதெல்லாம் பண்ண முடியாது அதெல்லாம் சக்திக்கு ரொம்ப அப்பாற்பட்ட விஷயம் ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ சட்டை போட இந்த பக்கம் நம்ம குயில் வந்து வராரு காய்ஸ் காய்ஸ் நான் சொல்கிறது கேளுங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் வந்து மாறிடுச்சுப்பேன் நம்ம ட்ராக்ஸை வந்து திரும்ப உயிரோடு கொண்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த யூனிவர்சல் ஆஃப் டூத் வந்து ரொம்பவே கெட்ட விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நமக்கு ரூட் வந்து சொல்லுறது நீ என்ன சொல்ல வரது எல்லாருக்குமே தெரியும் பீட்டர் அதனால் நீ வந்து சண்டைக்கு வா அப்படின்னு சொல்லி சொல்ல இந்த பக்கம் நம்ம குயில் வந்து சொல்கிறாரு ஸோ ராக்கெட் அவனுக்கு என்னாச்சு அவன் ஷூட் இல்லாமல் இந்த மாதிரி இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லி நம்ம குயில் வந்து கேட்க கண்டிப்பாக இருக்க முடியாது அதை விட்டு அவன் வெளில வந்தாங்கன்னா இறந்து போயிடுவான் அப்படின்னு சொல்லி நம்ம க்ரூட் வந்து சொல்லார் நம்ம பீட்டர் அதை பார்த்துட்டு அப்படின்னா எல்லாருமே இப்போ பிரச்சனைலாம் இருக்குமா சுற்றி நடக்கிறது எல்லாமே ரொம்பவே மோசமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பீட்டர் வந்து சொல்ல அதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லை சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்லி நம்ம க்ரூட் வந்து சொல்லார் ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஈகோ வந்து வராரு வந்துட்டு எங்க என்ன நடக்குது இங்கே எல்லாம் ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஈகோ வந்து சொல்ல அங்கே இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்து என்னால் முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஈகோ வந்து யோசிக்கிறாரு அந்த வாய்ஸ் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்க பின்னாடி வந்து மேகஸ் இருக்காரு நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஈகோ அப்படின்னு சொல்லி நம்ம ஈகோவை போட்டு அடிக்கிறாரு அடிச்சுட்டு அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்லர் வந்து ராக்கெட்டை பார்க்குறாரு ராக்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்லர் வந்து சொல்ல அதெல்லாம் இருக்கட்டும் நீ போய் மிச்ச கார்டியன்ஸ் எல்லாம் காப்பாற்று அப்படின்னு சொல்லி நம்ம ராக்கெட் வந்து சொல்ல நம்ம ஸ்டார்லர் இருந்துட்டு ஒரு வர நான் திரும்பி வரலனா புரியுது பீட்டர் நீ திரும்பி வரலன்னா உன்னோட ஷிப்பு உன்னோட பொருள் எல்லாத்தையுமே எனக்கு தானமாக கொடுத்துட்றேன்னு சொல்ல வர அதுதான் அப்படின்னு சொல்லி சொல்ல இந்த பக்கம் நம்ம ஸ்டார்லர் வந்து ஓடுறாரு ஓடிட்டு போதே ராக்கெட் வர வர உனக்கு ரொம்ப வாயதிமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு இன்னொரு பக்கம் நம்ம மேகஸ் வந்து ஈகோவை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் நம்ம ஸ்டார்லர் வந்து கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து போய் சேர்ந்துட்டார் அதாவது மிச்ச கார்டன்ஸ்லாம் சாம்பில் அடைச்சி வச்சுருப்பாங்களே அந்த இடத்துக்கு வந்து போயிட்டார் இந்த பக்கம் நம்ம மேகஸ் வந்து இந்த மாதிரி ஈகோவை பிடிச்சி தூக்கிட்டு இந்த சர்ச்சு எல்லாமே வந்து என்னோட பேரில் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்க அதனால என் மேலே எவ்வளோ பேர் வந்து ரொம்ப கோமாக இருக்காங்கன்னு தெரியுமா எத்தனை பேர் வந்து என்னை வெறுக்கிறாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்லர் போய் பார்த்த இடத்துல சாம்பரில் எதுவுமே இல்லை இந்த பக்கம் நம்ம மேகஸ் வந்துட்டு இப்போ இது வரும் முடியட்டும் அப்படின்னு சொல்லி ஈகோ கோல் போகிறதுக்குள்ள ஒரு ஃபயர் ஒன்று வந்து ஈகோ மேலே இந்த மாதிரி மேகஸ் மேலே வந்து விழுது ஈகோ அந்த பக்கம் போய் விழுந்துடுறாரு நம்ம ஈகோ வந்துட்டு சொல்றாரு அப்படியா இந்த மொத்த கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்சி அதாவது மொத்த கேலக்ஸியுமே ஒன்று எழுத நீ என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லி ஈகோ வந்து கேட்க நம்ம மேகஸை வந்து திரும்பி பார்க்குறாரு திரும்பி பார்த்தா எல்லா கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி வந்து இருக்காங்க அதாவது ஒரு கட்டத்தில் வந்து இருக்கிற எல்லா அவஞ்சர்ஸாக இருக்கட்டும் எக்ஸ்பாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி அப்படின்னு தான் சொல்லுவாங்க எல்லாருமே இப்போ அவெஞ்சர்ஸ்ன்னு சொல்கிறாங்கள ஸோ அந்த மாதிரி ஒரு காலத்தில் வந்து கார்டியன்ஸ் ஆஃப் கேலாக்சி தான் வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி எல்லாருமே வந்து மேகஸ் எடுத்து சண்டை போட நம்ம மேகஸாவில் வந்து தாக்குப்பிடிக்க முடியாது நம்ம மேகஸ் வந்துட்டு இந்த மாதிரி போது நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்ல இன்னொரு பக்கம் நம்ம பையன் வந்து அப்பேர் ஆகிறாங்க அப்பேர் ஆகிட்டு நம்பிக்கை வச்சுட்டு குழந்தை அதனால தான் உன்னால் உயிர் வாழ முடியும் இப்போ நான் அந்த நம்பிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல இந்த பக்கம் நம்ம மூன்றன் வந்து வராங்க என்னை மன்னிச்சிட்டு பைலா பட் ஆனால் நான் அவனை அவனை காப்பாற்றதுக்காக போன நான் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம மூன்றன் வந்து இந்த மாதிரி பைலாக போட்டு அடிக்க அதுக்குள்ளே கமரா வந்து சோட வந்துடுறாங்க நம்ம மூன்றன் வந்துவிட்டு ப்ளீஸ் என்னை மன்னிச்சிட்டு எனக்கு நான் சொல்கிறது கேளு கமரா அப்படின்னு சொல்லி நம்ம ராக்கெட் வந்து அந்த மாதிரி கமராட அந்த ஒரு பிளாஸ்ட் வந்து ராக்கெட் வந்து நடுவில் வந்துக்கிறாங்க மாதிரி ஹீத்தர் மேலே அதாவது நம்ம மூன்றன் மேலே விட்ட அந்த பீட்டார் ரெபிளோட ஹேமரி வந்து நம்ம ராக்கெட் கொடுக்க வந்துனால நம்ம ராக்கெட்டோட ஷூட் வந்து முழுசாக உடஞ்சிருது அதாவது நம்ம ஹீ நம்ம மூன்றாக வந்து அடி வாங்க வேண்டிய இடத்துல எல்லாத்தையும் வந்து ராக்கெட் நோட்டில் வந்துடுறாரு அதனால ராக்கெட்டுக்கு வந்து பயங்கரமாக அடிபட்டுருது இதை பார்த்துட்டு நம்ம பீட்டர் இருந்துட்டு ராக்கெட் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கத்துறாரு இந்த பக்கம் நம்ம ஈகோ வந்து வேல் வெல் வெல் இதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் என்ன பண்ணுறது இங்கே போகிற லைஃப் எல்லாமே வந்து உண்மையிலேயே வந்து ஒரு ஒர்த்தானது தான் ஏன்னா இப்படி போ இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து போனால் தான் இந்த மாதிரி கேலக்சியை வந்து ஃப்யூச்சர் என்னால் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஈகோ வந்து சொல்கிறார் ரொம்ப நல்லது நம்மளோட திட்டத்துக்கிட்ட நம்ம ரொம்ப நெருக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பக்கம் நம்ம பூமியை வந்து காட்டுறாங்க இந்த பூமியை மட்டும் அழிச்சிட்டோம்னா எனக்கு தேவையான லைஃப் ஃபோர்ஸ் எனக்கு கிடச்சிடும் அதனால் நான் இங்கேருந்து போக முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஈகோ வந்து சொல்ல இந்த பக்கம் நம்ம பீட்டர் வந்து சொல்கிறாரு உன் யாராவது ஒருத்தவங்க நிறுத்துவாங்க அவஞ்சர்ஸ் சிலன்னா எக்ஸ் ஒன் யாராவது ஒருத்தவங்க நிறுத்துவாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல இந்த பக்கம் நம்ம ஈகோ வந்து சொல்கிறாரு கார்டின் சாப் கேலக்ஸாலையும் நிறுத்த முடியலையா நோவா கப்ஸ்சாலையும் நிறுத்த முடியலையா இவங்க ரெண்டு பேர் மட்டும் வந்து என்ன பண்ண போகிறாங்களா பீட்டர் இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன் இந்த சர்ச் ஆஃப் ட்ரூத் இருக்குல்ல இதோட பவர் என்ன அப்படின்னு சொல்லி தெரியுமா நீ வாழணுன்ற ஆசையை எடுத்துடும் நீ வாழ்கிறதுக்கான என்னெல்லாம் உனக்கு தேவையோ அது எல்லாத்தையுமே வந்து எடுத்துடும் அதாவது உனக்கே வந்து வாழ தோணாது அதாவது வாழை பிடிக்காது உன் உயிர் வந்து யார் வேணால் எடுத்துக்கலாம் அப்படின்ற நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுரும் அதனால் இதில் வந்து யாராலையுமே வந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஈகோ வந்து சொல்கிறாரு சொல்லிகிட்ருக்கும் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்போ ஸ்டார் அப்படின்னு தூக்கிட்டு இப்போ இந்த சேம்பரில் வைங்க இவனோட வாழ்க்கை வந்து நம்ம இன்ஜினாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஈக வந்து சொல்ல அவனே வந்து தூக்கிட்டு போகிறாங்க தூக்கிட்டு போனதுக்கப்புறமா அந்த இடமே அமைதியாகிடுது ஒரு சின்ன இருந்து இந்த மாதிரி மினி குரூட்ஸ்லாம் வந்து வராங்க அதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு ஃபைட்டே வந்து பார்த்துருப்பீங்க அதாவது நம்ம ஸ்டார்லரோட ஷிப்பில் சை ஃபைட் பண்ணும்போதே வந்து பார்த்துருப்பீங்க குரூப் மாதிரி நிறைய குரூட் வந்துருக்கும் ஸோ அந்த குரூப்ஸ்லாம் வந்து வெளில வருது வேகமாக வெளில வந்து இந்த மாதிரி ராக்கெட்டோட அந்த ஷூட்குள்ள போதுங்க போயிட்டு அந்த ராக்கெட்டை வந்து உள்ளே இருந்து வெளில கூப்பிட்டு வருதுங்க கூட்டிகிட்டு வந்து எந்திரி 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 எல்லா குரூட்டும் கத்துதுங்க கத்திக்கிட்டே இந்த மாதிரி குரூட்டுக்கிட்ட வந்து அந்த ராக்கெட்டோட துப்பாக்கி இருக்கும் ஸோ அந்த துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் ராக்கெட் கிட்டே கொடுத்து இந்த மாதிரி போய் காப்பாற்றி அவங்க எல்லாம் ஆபத்தில் இருக்காங்க அப்படின்றத வந்து ஐஎம் குரூட் ஐஎம் குரூட்னே வந்து சொல்லுதுங்க நம்ம ராக்கெட் வந்துட்டு எனக்கே வேலை வைக்கிதுங்களே அப்படின்னு சொல்லி நம்ம ராக்கெட் வந்து அந்த துப்பாக்கி வந்து எடுக்கிறாரு எடுத்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுறாரு பார்ப்போம் என்னால் எவ்வளோ தான் செய்ய முடியுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அதோட இந்த இஷ்யூ வந்து முடிக்கிறாங்க ராக்கெட் உள்ளே போகிறாரு காப்பாற்று என்ன அப்படின்றதோட இந்த இஷ்யூ முடிக்கிறாங்க பட் ஆனால் இன்னொரு விஷயம் வந்து சேர்த்து போட்டேன் அதாவது கடைசி இஷ்யூ வந்து இதோட சேர்த்து போட்டேன் நம்ம கடைசி இஷுக்கே இப்போ போகலாம் இந்த மாதிரி நம்ம ராக்கெட் கிட்ட குரூப்ஸ் எல்லாருமே வந்து இந்த மாதிரி அவரோட வெப்பன் எடுத்து வைக்க இந்த பக்கம் நம்ம ஈகோ வந்து காட்டுறாங்க நம்ம ஈகோ வந்து இந்த மாதிரி மொத்த இது எனர்ஜி வந்து நம்மளுக்கு கிடச்சிச்சு மொத்த லைஃப் ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிச்சின்னா நம்மளால் டெத்தியே வந்து ஈஸியாக தோக்கடிச்சிட முடியும் நம்ம பூமி அழிச்சாலே போதும் அதுக்கான லைஃப் ஃபோர்ஸ் மொத்தமே வந்து கிடச்சிடும் ஏன்னா பூமியில் தான் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அண்ட் இப்போ நம்ம கேலக்சியை கரெக்டாக காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஈகோ வந்து சொல்கிறாரு அதாவது பின்னாடி டெத் வந்து கேலாக்சி மொத்தத்தையுமே வந்து அழிச்சிடும் அதுக்கிட்ட இப்போ தான் வந்து நம்மளால் இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்ல நம்ம ஈகோ வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு இங்கே போன எல்லா உயிர்களுக்குமே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒர்த்து தான் ஏன்னா இங்கே போனதுனால தான் வந்து இந்த மாதிரி கேலாக்சியை வந்து காப்பாற்ற முடியும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம நம்புகிறோம் கிட்டே நம்பி என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஈகோ வந்து கேட்க பவர் கட் ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன பவர் கட் இதெல்லாம் ஒரு ரீசனாக சொல்லிகிட்டு இருப்பேன் இன்ஜின் முதல்ல ஆன் பண்ணு அப்படின்னு சொல்ல சார் இன்ஜினில் நடக்கிற இன்ஜின் என்ன நடக்குது அப்படின்றத வந்து நான் ஒரு ஃபுட்டேஜாக உங்களுக்கு லைவாக போடட்டா அப்படின்னு சொல்லி அந்த சோல்ஜர் கேட்க அப்படி என்ன இருக்குது போட்டு காமி அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு பார்த்துட்டு என்னது என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஈகோ வந்து கத்துறாரு நான் எதை பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஈகோ வந்து கேட்க அந்த இடத்துல சின்னதாக ஒரு உருவம் தெரியுது அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சோழர்ஸுமே வந்து கீழே வந்து கிடக்கிறாங்க நம்ம ராக்கெட் தான் அங்கே உட்காந்துருக்காரு உட்காந்துருந்துட்டு இந்த மாதிரி ஓ நீ என்னை பார்த்து ஷாக் ஆகிட்டியா நான் செத்து போயிருப்பேன்னு நினச்சிப்பியே ஆனால் நான் சாவலை அதான் என்னோட பவரே அப்படின்னு சொல்லி நம்ம ராக்கெட் வந்து சொல்கிறாரு நம்ம ஈகோ இங்கே பயங்கர கடுப்பாகி அந்த ரக்னு கொன்று முன்னாடி எடுத்துகிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி நம்ம ஈகோ வந்து கத்தேன் இந்த பக்கம் நம்ம ராக்கெட் வந்து சொல்கிறாரு நான் யாரும் தெரியுதா இல்லையா நான் தான் சீஃப் ராக்கெட் இந்த ஸ்பேஸ் உள்ள ஆல்ரெடி என் ஸ்பேஸ் ஷிப்பெல்லாம் வச்சு மோதிருக்கேன் இதுக்கு மேலே நான் ஏகப்பட்ட தானே இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் சரி 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 நான் எதுக்காக இப்போ என்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனால் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் என்ன தெரியுமா நீ சொன்ன மாதிரியே நீ இந்த ரக்கும் கிட்ட தோக்க போகிறது இல்லை ஏன்னா நீ தோக்க போகிறது இன்ஜினியர் கிட்டே அப்படின்னு சொல்லி நம்ம ராக்கெட் வந்து ரெண்டு வயர கனெக்ட் பண்ணுறாரு கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ஷிப்பில் இருக்க எல்லா சம்பருமே வந்து வெடிச்சிருது அவங்க யார் யாரோட லைஃப் ஃபோர்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்களோ அவங்களோட எல்லா சம்பரும் வந்து வெடிச்சிருது நம்ம ஈகோ வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்க சார் அவன் இன்ஜினோட பொடாட்டி எல்லாத்தையுமே ரிவர்ஸ் பண்ணிட்டான் எனது இன்ஜினுக்கு பவர் போயிட்டுருக்கா சார் அதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனால் அவன் எப்படி பண்ணான்னு எங்களுக்கு தெரில அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க சோல்ஜர்ஸ்லாம் சொல்ல சார் ஆனால் பவர் போகலை பவர் ரொம்ப அதிகமாகிட்டே போகுது இன்ஜினுக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம ஈகோக்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுது இவன் ஒன்று பவர் கம்மி தான் பண்ணணும் எதுக்காக இவன் அதிகமாக அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம பீட்டர் வந்து சொல்கிறாரு ராக்கெட் உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது எங்கேருந்து வந்துச்சோ அந்த டைம் திரும்ப அனுச்சு அனுப்பிச்சு வச்சுருவேன் அதாவது இதெல்லாம் நான் ஃபியூச்சருக்கே அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்ல அதுக்குள்ளே நம்ம டிராக்ஸ் வந்து ராக்கெட்டை பிடிச்சி தூக்கிடுறாங்க தூக்கிட்டு நீ என்ன பண்ணி வச்சிருக்க தெரியுமா இதுக்காக நீ கண்டிப்பாக அனுபவிப்ப நீ வாழணுன்ற நம்பிக்கை அதை எங்களுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்க இந்த பக்கம் நம்ம ராக்கெட் வந்து மூஞ்சிலே காரி துப்பிடுறாரு தூப்பிட்டு என்கிட்ட நம்பிக்கலாம் இல்லை வேணா இப்போ கொடுத்தனே அதை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி நம்ம ராக்கெட் வந்து சொல்ல நம்ம ட்ராக்ஸுக்கு பயங்கர கடுப்பாயிடுது எவ்வளோ தைரியத்தை இப்படி பண்ணுவேன் உன் உயிர் எடுக்காம நான் இன்றைக்கு விடமாட்டேன்டா அப்படின்னு சொல்லி டிராக்ஸ் வந்து சொல்ல என் உயிர் வேணுமா என் உயிர் எனக்கு சொந்தமானது இல்லை என் உயிர் வேணும்னா நீ அவங்களெல்லாம் கடந்து வரணும் அப்படின்னு சொல்ல மொத்த காடிஸ் ஆஃப் த கேலக்சி வந்து இந்த மாதிரி ராக்கெட்டை காப்பாற்றுறதுக்காக வராங்க அதாவது கமோரா குயில் இவங்க மட்டும் இல்லை மொத்த கேலக்சியில் இருக்க எல்லா சூப்பர் ஹீரோஸும் ராக்கெட்டை காப்பாற்றுறதுக்கு இப்போ வராங்க வாஞ்சு ட்ராக்ஸை போட்டு சமாளி அடிக்க இந்த முக்கம் நம்ம மூன்றாக வந்து சொல்கிறாங்க நான் பொறுமையாக இருந்ததெல்லாம் போதும் பில் பீட்டாரே பில் ஒன்றை தான் நீ கொஞ்சம் இப்போ ஹார்ஷாக நடந்துக்கோ அப்படின்னு சொல்ல நம்ம மூன்றாக எல்லாருமே சேர்ந்து ட்ராக்ஸை பயங்கரமாக போட்டு அடிக்க நம்ம மூன்றாக நின்றுட்டு நம்ம ட்ராக்ஸுக்கு அவரோட பழைய நினைவுகள் எல்லாத்தையுமே அதாவது ஒரிஜினல் ட்ராக்ஸோட நினைவுகள் எல்லாத்தையுமே வந்து திரும்ப கொண்டு வராங்க கொண்டு வந்து இந்த ட்ராக்ஸோட மண்டையில் போட நம்ம ட்ராக்ஸ் வந்து அமைதியாக கீழே உக்காந்துறாரு இன்னொரு பக்கம் நம்ம ராக்கெட் வந்து கீழே வந்துடுறாரு கீழே விழுந்த ராக்கெட்டை நம்ம குரூட் எடுத்து வச்சுக்கிறாரு எடுத்துட்டு நம்ம ராக்கெட்டோட ஷூட் மாதிரியே க்ரூட் வந்து மாறிடுறாரு மாறி அவரை வந்து இதே மாதிரி அவரை வந்து உள்ளே வச்சுட்றாரு ராக்கெட் நீ ஒன்றும் கவலைப்படாது இப்போ உனக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லி நம்ம குரூட் வந்து சொல்கிறாரு இன்னொரு பக்கம் நம்ம ட்ராக்ஸுக்கு வந்து மெமரிஸ் எல்லாருமே வந்து திரும்ப வந்துடுது இன்னொரு பக்கம் நம்ம ராக்கெட்டுக்கு வந்து ஒரு ஷூட் கிடச்ச மாதிரி வந்து மாறிடுது ஆம் குரூட் அப்படின்னு சொல்லி நம்ம குரூட் வந்து சொல்ல நம்ம ராக்கெட் இருந்துட்டு துப்பாக்கி எடுக்கிறாரு எடுத்து அவர் கையில் வச்சிருக்க கரெக்டாக நம்ம டிராக்ஸ் வந்து மாறிவிடுறார் மொத்தமாக மாறிட்டு ராக்கெட் நீ பார்க்கறதுக்கு முட்டால் மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம பழைய ட்ராக்ஸ் வந்து திரும்பி வேண்டாரு அப்படின்றத சிம்பாலிக்காக இங்கே சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம இந்த ஷிப்பு விட்டு போய் அவனுக்கு எல்லாம் கிளம்புக அப்படின்னு சொல்லி கமால கார்த்தா இந்த பக்கம் பீட்டருக்குள்ளேருந்துட்டு லாப்சா எங்களை டெலிஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த பக்கம் ஈகோ வந்து ப்ளீஸ் எங்களை இப்படி விட்டுட்டு போவாத நாங்கள் ட்ராக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பின்னாடி போனோம்னா கண்டிப்பாக எங்களுக்கு செத்து போயிடுவோம் அப்புறமா ஃபியூச்சரே இருக்காது நீங்கள் யாரும் இருக்க மாட்டீங்க ப்ளீஸ் போகாதீங்க அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் நம்ம ஆகுதுன்னு சொல்லார் நம்பிக்கை நம்பிக்கைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க நம்பிக்கையோட போ நீ உயிரோடு இருந்தால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல அந்த ஷிப் வந்து மொத்தமாக மறைஞ்சிடுது பில்லியன்ஸ் ஆஃப் வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஃப்யூச்சருக்கு வந்து போகுது அங்கே போய் விழுதா இந்த மாதிரி டெத் வந்து கேட்குறாங்க ஸோ நீங்கள் எல்லாம் திரும்ப வந்துட்டீங்கல்ல என்ன சாவடிக்கணும்னு சொல்லிட்டு போனீங்களே என்னாச்சு எனக்கு கொல்ல முடியலையா நீங்கள் போட்ட எஃபர்ட்ஸ் எல்லாமே வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல இருக்கட்டும் என்னோட என்னோடய இருக்கு அதாவது நான் இருக்கிற வரைக்கும் என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்ல உண்மையான டெத் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிங் தேனோஸ் வந்து காமிக்கிறாங்க தேனோஸ் தான் ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லி தேனோஸ் வந்து சொல்கிறாரு அது என்னாச்சு அப்படின்றத கடைசியாக சொல்கிறேன் இன்னொரு பக்கம் நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து காமிக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் டாக்டர் இருந்துட்டு ராக்கெட்டுக்கு இனிமேட்டு எந்த பிரச்சனையும் இல்லை அவன் சீக்கிரமே வந்து சரியாகிடுவோம் முன்னாடி மாதிரி இருக்க மாட்டான் அதாவது இந்த மாதிரி உடம்பு செல்லாம் வந்தாலும் அந்த மாதிரி இல்லாமல் பழைய ராக்கெட்டே வந்து உடனே மாறிடுவான் நீங்கள் எல்லாம் வேணால் உள்ளே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்ல எல்லாருமே உள்ளே போகிறாங்க அதுக்கு நம்ம கவனம் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டார்ட்டு பிடிச்சிருக்காங்க இழுத்துட்டு நான் உங்களுக்கு கொஞ்சம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல என்ன பேச போகிற நீ உன் அப்பாவை இழந்துட்டேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கமனாக வந்து சொல்ல என் அப்பா தான் ஆனால் என்ன சொல்கிறது அவர் வந்து என்னோடய உண்மையான அப்பா இல்லை அவர் வந்து ரொம்பவே மாறிட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பீட்டர் வந்து சொல்ல இந்த பக்கம் நம்ம கவனம் வந்துட்டு எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பரவாயில்ல இந்த தடவையாவது நம்ம டீமில் யாருமே சாவாமம்புறது மாதிரி நம்ம எல்லாம் ஒன்றா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டாரர் வந்து சொல்ல கவனம் வந்துவிட்டு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி எல்லாேருமே வந்து ரூமுள்ள போகிறாங்க போய் பார்த்தா நம்ம ராக்கெட் வந்து எரிஞ்சு எழுந்துச்சிட்டு என்ன நடக்குது ஏன்டா எல்லாம் என்ன சுற்றி நின்று பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம குயில் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி உனக்கு வந்து உடம்பு சரியாயிடுச்சு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல அப்படியா நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா என்ன ஏதாவது ரொம்ப ஸ்கூலான ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டேன்னா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம காஸ்மிக் ஓர் சைடு வந்து நடந்தது எல்லாத்தையும் யோசி யோசித்து பார்க்குறாரு இந்த மாதிரி கிங் தேரஸ் கிட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பார் அப்புறமா தேனஸு கூட்டிட்டு வந்திருப்பாரு ரெண்டு பேருக்கும் சண்டை நடந்திருக்கும் அதாவது நம்ம சில்வர் வரையிறது சண்டை போடுவாங்க அதுக்கப்புறமா கிங் தேனஸும் தேனஸும் சண்டை போடுவாங்க அதுக்கப்புறமா நம்ம தேனஸ் வந்துட்டு டைம் ஸ்டோன் எடுத்து நான் என்றைக்குமே ஒன்றை மாதிரி மாட்டேன் அப்படின்னு சொல்லி கிங் கிட்டே சொல்லிட்டு போயிருப்பாரு அதுக்கப்புறமா நம்ம காஸ்மிக் ஹோசடி வந்து இந்த மாதிரி தேனஸை தான் நான் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தேனஸை குட்டி க தேனஸை கூட்ட தூக்கிட்டு போய் வளர்ப்பார் அண்ட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேனஸ் வந்து என்றைக்குமே ஒன்றை மாதிரி ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு அது இது தான் அதாவது நம்ம டெத்துக்காக இந்த மாதிரி ஏன் உயிரை விடறது நானே டெத் ஆகிடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம தேனஸே வந்து இந்த மொத்தம் யூனிவர்ஸுக்கு வந்து டெத்தாக மாறிட்டார் அது எல்லாத்தையும் நம்ம காஸ்மிக் ஹோசரி வந்து யோசித்து பார்க்க யோசிச்சு பார்த்துட்டு ஒன்றும் பெருசாக மிஸ் பண்ணிடல கொஞ்சம் தான் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்ல இந்த பக்கம் ராக்கெட் வந்து சொல்கிறாங்க சரி நீங்கள்லாம் கொஞ்சம் வெளில போகிறீங்களா நான் கொஞ்சம் தூங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லலை எல்லாருமே வந்து வெளில போகிறாங்க நம்ம குழந்தை பார்த்து ராக்கெட் இருந்துட்டு இல்லை இல்லை நான் ஒன்றை வெளில போக சொல்ல மிச்சவங்க எல்லாரும் தான் வெளில போக சொன்னேன் நம்ம டீம் எல்லாருமே எங்கேயே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல திரும்ப நம்ம குரூப் கமோரா ட்ராக்ஸ் அப்புறமா பீட்டருக்குள்ள எல்லாருமே வந்து உட்காந்துடுறாங்க நம்ம ராக்கெட் இருந்துட்டு ஏன்னால் சொல்கிறதுக்கு இது வாய் வரலதாக இருந்தான்னு நான் சொல்லிடுறேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் குயில் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ராக்கெட் வந்து சொல்லார் இந்த பக்கம் நம்ம குயில் வந்து அழுதுகிட்டே பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ திரும்ப வந்து வந்துடுவேன் உனக்காக இந்த கேலக்ஸியை வேணாலும் வெயிட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம குயில் வந்து சொல்ல ராக்கெட் வந்து அப்படியே படுத்துருக்காரு அதோட வந்து இந்த இஷ்யூ வந்து முடிக்கிறாங்க அதாவது நம்ம ராக்கெட் வந்து குணம் ஆயிடும் அப்படின்னு சொல்லி அதோட இந்த இஷ்யூ வந்து முடிக்கிறாங்க ரொம்ப ஒரு சூப்பரான ஸ்டோரியில் இருந்தால் இது கடைசியாக எண்டிங் வந்து ரொம்ப எமோஷனலாகவும் இருக்குது அண்ட் ஏற்றி பேருக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிங்க அண்ட் உங்களை நான் அச்சு பார்க்குறேன் தேங்க்யூ காட்சி